பாலு நாவல் பழம் மருத்து மேல உக்காந்துக்கிட்டு பழங்களை பறிச்சுக்கிட்டு இருந்தான் டே பாலு போதும் வாடா இன்னும் எவ்வளவு பழம்டா சாப்பிடுவ ஏற்கனவே மணி நீ மருத்து மேல உட்காந்துக்கிட்டு இருக்க சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு போர் அடிக்கலையாடா அக்கா உனக்கு இந்த பழம் சாப்பிட்டா போர் அடிக்குதோ என்னவோ ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இன்னும் நிறைய பழங்களை சாப்பிடணும்னு தோணுதுக்கா ஆ சரி சரி நேரம் ஆகுது வாடா ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பைய நிறைஞ்சிருச்சு உன்னோட வயிறு இதை விட ரொம்ப பெருசாகிடுச்சு இதுக்கு நீ சாப்பிட்டா அது வெடிச்சு போயிடும் போல கீழே இறங்கி வாடா ஐயோ அக்கா ஏங்கா இப்படியெல்லாம் சொல்ற எனக்கு அப்புறம் கண்ணு பட்டுற போது ஒரு நிமிஷம் இருக்கா இந்த கிளைக்கு கடைசியில கொஞ்சம் பழமும் காயும் இருக்கு நான் அதையும் பறிச்சிட்டு வரேன்கா அப்படின்னு அந்த கிளையோட கடைசிக்கு போய்கிட்டு இருந்தான் பாலு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த மரக்களை உடையிற சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு அதனால பாலுவுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு அக்கா இந்த கிளை ஒடையிற மாதிரி சத்தம் கேட்குதுக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அக்கா அக்கா என்னை காப்பாத்துக்கா நான் மரத்துலருந்து கீழே விழுந்துற போகிறேங்க்கா கிளை உடையிற மாதிரி இருக்கா அதெல்லாம் பரவாயில்லடா அந்த கிளைக்கு கடைசியில் காய் இருக்குல்ல பரி பரி உனக்கு தான் நாவா பழம்னா ரொம்ப பிடிக்குமே பறிச்சுக்கோ உனக்கு நாவா பழத்தை சாப்பிடலை அப்படின்னா ஐயோ தலையே விடிச்சிரும்ல பறிச்சுக்கோ அக்கா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என்ன பார்த்து உனக்கு எப்படிக்கா இப்போ கிண்டல் பண்ண தோணுது நீ கிண்டல் பண்றதுக்கு இதுதான் நேரமா என்ன கா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாலுவோட வேட்டு தாங்காம அந்த கிளை முறிஞ்சி கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த பாலுவை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா கீர்த்தி அவங்க வீட்டுக்கு போகும்போது அங்க பாலுவோட அப்பா அம்மா ஜானகியும் ஸ்ரீனுவும் இருந்தாங்க கீர்த்தி என்னமாச்சு அவனுக்கு அதுவாப்பா இவன் இருக்காலை இவன் நாவை பழுத்த மரத்து மேலே ஏறி பெரிய பெரிய சாகசம் செஞ்சான் அதை பொறுத்துக்க முடியாத அந்த மரம் இவனை எதனா ஒன்று செய்யணும்னு நினைச்சது ஆனால் பாவம் இவனுக்கு எதுவும் ஆகலை அந்த மரம் தான் அதோட கிளைய உடச்சுக்குச்சு கிளை உடைஞ்சி கீழே விழுந்துட்டான்னு சொல்ல வேண்டியது தானே இதுக்கு இவ்வளோ பெரிய கதையை சொல்லணுமா அம்மா அங்கே இவன் பண்ண ஓவர் ஆக்டிங் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன கதையே எவ்வளோ பரவாயில்லன்னு தோணும் உங்களுக்கு அப்படின்னு கீர்த்தி அவளோட அம்மா அப்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது பாலுவுக்கு மயக்கம் தெளிஞ்சு அவன் டக்குன்னு எழுந்து நின்னா அம்மா காலு ரொம்ப வலிக்குதும்மா அப்பா ஒரு கை கூட வலிக்குது சரி அக்கா நம்ம நாவ பழத்த ஒரு பையில போட்டு எடுத்துட்டு வந்தோம்ல அந்த பை எங்க மரத்து மேல இருந்து கீழே விழுந்து கூட கை காலில் அடிபட்டு உனக்கு புத்தி வரலையாடா ஹா இப்ப கூட அந்த பழம் வேணும்னு கேக்குற ஆஹா இல்ல இல்ல எனக்கு அந்த பழம் வேணும் அப்படின்னு அவ அட செஞ்சதுனால ஸ்ரீனு போய் அந்த பழங்களை எடுத்துட்டு வந்தாரு பாலுவுக்கு பக்கத்திலேயே மூணு பேரும் உக்காந்துக்கிட்டு அந்த நாவல் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஐயோ கடவுளே என் பழம் எல்லாத்தையோ இவங்க மூணு பேரும் நல்லா சாப்பிடுறாங்க அப்புறம் எனக்கு மிச்சம் இருக்காது போலயே அதிகமா சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு அவ அவசர அவசரமா சாப்பிட்டான் அதிக பழங்களை சாப்பிடணுன்ற அவசரத்துல பாலு அதுல இருந்து விதைங்களையும் சாப்பிட்டுட்டான் இப்படி வேக வேகமா சாப்பிட்டதுனால பாலுவோட தொண்டையில ஒரு நாவப்பழம் மாட்டிக்கிச்சு நல்ல தொண்டையில மாட்டிக்கிட்டதுனால பாலுவால சுத்தமா பேச கூட முடியல அவ அவனோட தொண்டைய பிடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து பொருண்டுகிட்டே இருந்தான் என்னங்க அவன் தொண்டையில பழம் மாட்டிக்கிச்சு போலங்க இப்போ எப்படிங்க என்னங்க செய்யறது அப்படின்னு பயந்தா ஜானகி ஸ்ரீனு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாலுவ அப்படியே மேல தூக்கி அவன தலகியெல்லா கவித்து அவன் முதுகுல அடிச்சான் என்னப்பா எதுக்கு அவனை அப்படி அடிக்கிறீங்க தொண்டையில எதனா மாட்டிக்கிச்சுனா இப்படிதான் செய்யணும் அப்போதான் அது வெளியே வரும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா ஸ்ரீனு பாலுவை கீழே இறக்கிவிட்டு அவன் முதுகுல ஒரு தட்டு தட்டுனதும் தொண்டையில மாட்டிக்கிட்ட அந்த பழம் அவன் வயித்துக்குள்ள போயிடுச்சு அப்பா அப்பா போயிடுச்சுப்பா அப்பா வயித்துக்குள்ள போயிடுச்சு இந்த பழ தொண்டையில் மாட்டிக்கிட்டப்போ வலிச்சதை விட நீங்க அடிச்ச அடிதான் எனக்கு ரொம்ப வலிக்குதுப்போ ஹா நல்ல வேலை என் பிள்ளைய எப்படியோ காப்பாத்திட்டீங்க அது போதும் அப்படின்னு ஸ்ரீனுவு ஜானகியும் வீட்டுக்குள்ளே போனாங்க கீர்த்தி பொறுமையா அவங்க கிட்ட வந்து டீ பாலு நீ வேற அந்த விதைங்களை முழுங்கிட்டல்ல அப்பவும் வயிற்றுல மரம் முளைச்சா என்னடா செய்வ அப்படின்னு பாலுவோட மொழியில ஒரு நினைப்ப விதைச்சிட்டு போயிட்டா பாலுவும் கீர்த்தி சொன்னதையே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பாலுவோட வயிற்றுல இருந்து பொறுமையா ஒரு செடி வந்துச்சு அது அப்புறம் மரமா மாறிடுச்சு இதென்ன நாவ மரம் மாதிரியே இருக்கு அப்படின்னு அவ அந்த தொட போகும்போது அந்த மரத்துல இருந்து நிறைய நாவல் பழம் காய்ச்சுது அப்பா அக்கா அம்மா என்ன காப்பாத்துங்க என் வயித்துல இருந்து மரம் ஒழிச்சிருக்கு எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் அந்த நாவப்பழத்தோட விதைங்களை சாப்பிட்டதுனாலதான் ஆமா நீ விதைங்களை சாப்பிட்டதுனாலதான் நான் உன்னோட வயித்துல மரமா முளைச்சிருக்கேன் உனக்கு நாவப்பழம்னா பிடிக்கும்ல இந்த வாங்கிக்கோ ஐயோ கடவுளே எனக்கு பழமும் வேணா ஒன்னும் வேணா இன்னொரு முறை நான் நாவப்பழத்தை சாப்பிடவே மாட்டேன் அப்படியே சாப்பிட்டாலும் அந்த விதைய மட்டும் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அவன் பயங்கரமா கத்துனான் அப்போ பாலுவோட கண்ணத்து மேல யாரோ அடி கொடுத்த மாதிரி அவனுக்கு தோணுச்சு உடனே அவ கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனுக்கு எதிர்க்க அவனோட அம்மா அப்பா இருந்தாங்க என்னாச்சுடா உனக்கு தூக்கத்தில் இப்படி கத்துற என்னது இதெல்லாம் கனவா அப்படின்னா இதெல்லாம் நெஜம் இல்லையா அப்பாடா கனவா இருந்ததுனால நல்லதா போச்சு அது நெஜமா இருந்தா ஐயோ நெனச்சு பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே கீர்த்தி பழங்களை ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு கிட்ட வந்தா தம்பி நாவப்பழம் சாப்பிட்றியா ஐயோ கடவுளே நாவ பழமும் வேணாம் ஒன்றும் வேணாம் இனிமே நான் பழம் சாப்பிட்றதே விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஓடி போயிட்டான் பாலுக்கீர்த்தி ஒரு ஆத்தங்கரையோரத்தில் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அக்கா மழை காலம் ஆனதும் பச்சை பசேல்னு அழகா இருக்கிற நம்ம ஊர் எதுக்கு வெயில் காலம் வந்ததுமே இப்படி பாலைவனம் மாதிரி ஆகுதுன்னு எனக்கு தெரியலக்கா ஒவ்வொரு முறையும் வெயில் காலம் வந்ததுமே நமக்கு பசி தாங்க முடியாமல் தண்ணி கிடைக்காம ரெண்டு மூணு மாசத்துக்கு நம்ம தவியா தவிக்கிற தவிப்பு இருக்கே ஐயோ நினைக்கும் போதே பயமா இருக்கு ஹா ஹாமண்டா தம்பி இப்பவே வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இங்க பாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீடு கிட்ட வரைக்கும் இருந்துச்சு இந்த குளத்து தண்ணி ஆனா இப்ப பாரு குளத்துல அங்க இங்கன்னு எங்கேயோ ஒரு மூளைக்குதான் தண்ணி இருக்கு ஹா ஆமாக்கா நமக்கு தண்ணிக்கு வாழ்வாதாரமான இந்த குளம் இப்படி வறண்டு போகுது அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்புறம் நம்ம எங்க போய் தண்ணி எடுக்கிறதுன்னு ஹா சரி வாடா வீட்டுக்கு போலாம் முரளி சித்தப்பா வேற வரேன்னு சொன்னார்ல்ல மறுபடியும் நம்ம அங்க இல்லைன்னா அவர் பதட்டப்படுவார் அப்படின்னு ரெண்டு பேரும் வேக வேகமாக வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போகும்போது முரளி அங்க இருந்தான் சித்தப்பா வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு நான் இப்பதான் வந்தேன் ஆமா நீங்க எங்க போனீங்க வெயில் காலம் வந்துருச்சு இல்ல சித்தப்பா குளத்துல தண்ணி இருக்காது அதுக்குதான் எந்த குளத்துல தண்ணி இருக்குன்னு பாத்துட்டு வரலான்னு நாங்க போனோம் போன வருஷம் தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டமாகிடுச்சு தெரியுமா அப்படியா என்னடாச்சு ஆ உங்களுக்கு தெரியாதா சித்தப்பா இந்த ஊரு தண்ணி கஷ்டத்தை பத்தி பேப்பர்ல கூட வந்துச்சு சித்தப்பா ஹா சரி நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு பாலு கதையை சொல்ல ஆரம்பிச்சான் கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே குடங்களை எடுத்துக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனாங்க ஆனா ஆத்துல கொஞ்சம் தான் தண்ணி இருந்துச்சு அப்போ நிறைய பேர் அந்த தண்ணிக்காக சண்டையும் போட ஆரம்பிச்சாங்க அதில் சில பேர் கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற அந்த குளத்துல இறங்கி அந்த குளத்தோட தண்ணியை அழுக்காக்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த அழுக்கு தண்ணியை கூட அமிர்தமாக நினச்சி அவங்க எல்லாரும் குளத்துல எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க அக்கா நம்ம அந்த தண்ணியை குடிச்சா நமக்கு வியாதி வந்துடும் போல குடிக்காம போனாலும் தாக எடுத்தே நம்ம செத்துருவோம் போல இப்போ நம்ம வாழ்கிறதுக்கான வாய்ப்பை விட சாகிறதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்குல்லக்கா சரி சரி வா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்புறம் அந்த சூரிய இருக்கிற தண்ணியும் உறிஞ்சிடுவாரு வா வா அப்படின்னு ரெண்டு பேருமே அந்த குளத்துக்கு பக்கத்துல போய் அந்த அழுக்கு தண்ணியவே குளத்துல ரொப்பிக்கிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து பார்த்தா அதுல ரொம்ப சேர் சேரா மண்ணெல்லாம் இருந்துச்சு அக்கா இந்த தண்ணியை குடிச்சா நம்ம சாகுறது உறுதி நான் தண்ணி குடிக்காம தாக எடுத்து செத்து போறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா இந்த தண்ணி குடிச்சு வியாதி வந்து சாக விரும்பல அப்படின்னு சொல்லி பாலு தண்ணி குடிக்கவே இல்ல அப்ப கீர்த்தி வீட்டுக்கு வெளியே போய் கொஞ்சம் கறி எடுத்துட்டு வந்தான் அப்புறமா கொஞ்சம் மணல் அதுக்கப்புறமா கொஞ்சமா கூழாங்கல்ல வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்தான் ஒரு பெரிய ஃபில்டர்ல ஒன்னு மேல ஒன்னா போட்டு அதுக்கப்புறமா அந்த அழுக்கு தண்ணியை அவ அந்த ஃபில்டருக்குள்ள ஊத்தி வச்சா ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் அது குடிக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஒரு நல்ல தண்ணியா மாறுச்சு அதுக்கப்புறமா கீர்த்தி அந்த தண்ணிய ஒரு பாட்டில்ல ரொப்பி எடுத்துட்டு போய் அதுக்கப்புறமா பாலுவ இத குடி அப்படின்னு கொடுத்தா இப்படி ஒவ்வொரு நாளும் அவங்க காலையில போய் தண்ணி எடுத்துட்டு வந்தாங்கனா சாயந்திரம் தான் அந்த தண்ணிய குடிக்கவே முடியும் அவ்வளவு நேரமாகவும் அது கிளீன் ஆகுறதுக்கு இப்படி பாலு கீர்த்தி அந்த கதையை சொல்லும் போது முரளி அவங்க கிட்ட இப்படி சொன்னா பசங்களா இதுக்கு முன்னாடி வருஷம் என்னோட ஊர்ல கூட இப்படிதான் நடந்துச்சு ஹா இதை பற்றி நம்ம பேசுறதுக்கு உங்கள் ஊர் தலைவரை சந்திக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஊரோட தலைவரை பார்க்கறதுக்காக அவங்க மூணு பேருமே போனாங்க ஐயா தண்ணியை காப்பாற்றுறதுக்கு ஏன் கிட்ட ஒரு வழி இருக்குது போன வருஷம் எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டம் வந்தப்போ நாங்கள் இந்த யோசனையை தான் பயன்படுத்தணும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் ஊரில் கூட அப்படியே செய்யலாம் ஆ அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீ எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே ஏதோ செய்கிறேன் அப்படின்னா அதை நாங்கள் எப்படி நம்புறது சரி நான் எங்க ஆளுங்க கிட்ட பேசுற அப்புறமா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன் இப்போ நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டாரு முரளி பாலகீர்த்தி ரெண்டு பேருக்கிட்ட அவனுடைய யோசனை என்னங்கறத சொன்னப்போ அந்த யோசனை அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே புடிச்சு போச்சு அதனால இத நாமளே செய்யலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க தண்ணியே இல்லாம இருந்த அந்த குளங்கள் பக்கத்துல ஜனங்க யாரும் வர்றதே இல்ல அதனால தண்ணி இல்லாம இருக்கிற சின்ன சின்ன குளங்களை ஒவ்வொருத்தங்களா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆழமா தூர்வார ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு கிணறு மாதிரி அப்படி எல்லாருமா சேர்ந்து கிணறு அளவுக்கு தோண்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு தண்ணி ஊத்தி ஏற்பட்டு தண்ணி வர ஆரம்பிச்சது அது ஊத்து அப்படிங்கறதுனால அந்த குளத்துல இப்ப எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கு அத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப நிம்மதியா வந்து தண்ணியை எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு திடீர்னு ஒரு நாள் பயங்கரமான மழை அப்போ அவங்க தோண்டி வச்சிருந்த எல்லா பள்ளங்கள்லையும் தண்ணி நிரம்பி காஞ்சி போய் தண்ணி இல்லாம இருந்த அந்த குளங்கள் எல்லாமே இப்போ தண்ணியோட பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம இப்ப ஊத்தம் இருக்கிறதுனால தண்ணிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்ல அத பார்த்து ஊஜனங்க எல்லாருமே முரளி பாலு கீர்த்தி மூணு பேரையும் மனசார ரொம்பவே பாராட்டினாங்க அதுக்கப்புறமா ஆளுங்களை வச்சு அந்த பள்ளத்தை இன்னும் பெருசா தோண்டி இன்னும் பெருசா ஆக்க ஆரம்பிச்சாங்க இப்போ அவங்க ஊருல எந்த ஒரு தண்ணி பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இப்படி முரளி அவங்க ஊரில் செஞ்ச ஒரு ஐடியாவை இந்த ஊர்லயும் செய்ய வச்சு தண்ணி பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஜனங்களை மாற்றிட்டான்